ஒரு தடவை காஞ்சனா என்ன வழுக்க டைமா பக்கத்து வீட்டு மாமியோட கோயிலுக்கு அனுப்புனா. என்ன இவ்வளவு லேட்? கோயில கூட்டம் அதிகமா? கோயில கூட்டம் அதிகமா தான் இருந்தது. இந்த மாமி வேற அங்கங்க நின்னு நின்னு என்ன ஒரே போர் அடிச்சிட்டாங்க. ஆமா, போற போய் என்னென்னமோ துரத்துற மாதிரி தெரிஞ்சது. இப்ப என்ன லேட்னு கேக்குற? என்னது துரத்துறனா? பாப்பா போலறத காபி சாப்பிடுறியா? என் ரூம் கொண்டு வந்துரு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. டயர்டா இருக்குன்னு சொன்னே? போஸ் குடுத்துட்டு நிக்கிற? ரூம்க்கு போனதும் டயர்ட் எல்லாம் போயிடுச்சு. ஓ, இருக்கட்டும். நில, முதல்ல நான் கேக்கிறதுக்கு பதில் சொல்லு. எத்தனை நாளா நடக்குது இந்த வேலை? மாமி என்ன வலுக்கட்டாயமா கோயிலுக்கு கூட்டிட்டு போறப்பவே நினைச்சேன். நீ ஏதோ பிளான் பண்றேன்னு சொல்லி அசிங்கமா இல்ல? என்ன சொல்ற? இந்த வீட்டுக்கு யார் வந்துட்டு போனதுன்னு கேக்குறேன். இங்கயா? யாரும் வரலையே, ஏன் கேக்குற? உண்மையை சொன்னா உனக்கு நல்லது. யார் வந்துட்டு போனா? யாரும் வரல. நீ கோயிலுக்கு போனதுல இருந்து நான் மட்டும் தான் இங்க இருக்கேன். நான் ஆதாரத்தோட தான் கேக்குறேன். என்ன ஆதாரம்? ச்சே, நீ கேக்குறதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. அசிங்கமா தான் இருக்கு, அதனால தான் கேக்குறேன். இது எப்படி என் ரூம்க்குள்ள வந்துச்சு? இந்த பழக்கம் எனக்கு இல்ல. ஸ்வாதி சின்ன பொண்ணு, எங்க அண்ணா ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும். அது எப்படியோ காத்துல பறந்து உள்ள வந்திருக்கோம். விட, என்னமோ குற்றவாளி நிக்க வச்சு கேள்வி கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஏய், நீ தப்பு பண்ணலாம், உனக்கே மூக்கு மேல கோவம் வருது. உனக்கு இந்த பழக்கம் இல்லடா. இந்த பழக்கம் இருக்கிறவங்க யாரோ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க தானே அர்த்தம்? ஆமாப்பா, வந்தாங்க. என் அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் வந்தாங்க. போதுமா? உன்கிட்ட சொன்ன தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுவ, அதான் சொல்லல. அதான் இந்த உண்மைய ஓ வாயில இருந்து வர வைக்கணும் தான் இத்தனை கேள்வி கேட்டேன். உன் அண்ணன்களை வரவழைச்சு பாசமழை பொழிஞ்சியா? இத பாரு கவிதா, என் குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனைங்க இருக்கு, அதெல்லாம் நான் சரி பண்ணணும். உனக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்ல. என்ன இந்த மாதிரி எல்லாம் நிக்க வச்சு இந்த கேள்வி கேட்காத? என்ன, எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. ஆமாண்டி, எனக்கு பக்குவம் பத்தல. ஏன்னா நான் குழந்தை பாரு, வீட்டுல இருக்கிற குழந்தையும் புருஷனும் கவனிக்கிறத விட்டுட்டு எங்கயோ இருக்கிற பங்காளிங்களை பத்தி அக்கறை எடுத்துக்கற? சீக்க பார், என் புருஷனையும் என் குழந்தையும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்றேன், என் குடும்ப விஷயத்துல தலையிடாத. ஏய், என்னடி பெரிய குடும்பம், உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது. கவிதா, இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். என்ன நீ ஓவரா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? என்ன சத்தம் இங்க? உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? ஐயோ, சண்டை எல்லாம் ஒண்ணு இல்லனா. காஞ்சனா கட்டி இருக்கிற புடவை ரொம்ப நல்லா இருக்கே, எனக்கு குடுன்னு கேட்டேன். இல்ல காஞ்சனா, என்ன திரு திருன்னு முழிக்கிற? புடவை நல்லா இருக்குனா குடுத்துட்டு போக வேண்டியதானே, சும்மா சண்டை போட்டுக்கிட்டு. அன்னைக்குதான் நீ என்னன்னு கேட்டப்ப புடவைக்காக தகராறுன்னு அப்படியே சமாளிச்சிட்டேன். ஆனா இப்பதானே தெரியுது, அவளுக்கு அப்பல இருந்தே போத பழக்கம் இருந்திருக்குன்னு. அது அப்படியே டெவலப் ஆகி பெரிய அளவுக்கு போயிடுச்சு. இல்ல கவிதா, இல்ல, என் பொண்டாட்டிக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்ல. நீ இல்ல, இந்த உலகமே சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். என் பொண்டாட்டி நல்லவ, ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ, ஒரு உத்தமையோட பொண்ணு. அவ இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. காஞ்சனா அடிக்கடி கோவப்படுறா கோவப்படுறான்னு சொல்றல, இந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கலனா உடம்பெல்லாம் நர்வஸ் ஆயிடும். என்ன செய்யறதுனே தெரியாம கத்துவாங்க. அந்த டென்ஷன்ல தான் இவ வெறி புடிச்ச மாதிரி இப்படி கத்துறா. போதும், அவளை பத்தி நீ பேசாத. என் காஞ்சனா பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரினா, நான் ஓ நல்லதுக்கு தான் சொன்னேன். உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா விட்டுடு. காஞ்சனா போய் பேச மாட்டா, உத்தமி பத்தி நீனு சொல்றல, அவகிட்டே போய் கேளு. இந்த போத பாக்க பத்தி நான் அவகிட்ட சண்டை போட்டனா இல்லையான்னு பிரச்சனை வந்தா அதை சந்திக்கணும்.
அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை உன் பொண்டாட்டி தான். அவளோடே நீ வாழ்ந்துட்டு இருக்க. அப்புறம் ஏன் நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற? நல்ல வேளை நம்ம சுவாதி தூங்கிட்டா, உன்னை பார்த்து அப்படியே பயந்துருப்பா. சரிண்ணா, நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கோ, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். போண்ணா. பாலாஜி உங்க வீட்ல பூந்து அடிச்சான்னு கம்ப்ளைன்ட் பண்ணீங்கல்ல, அவனை கூட்டிட்டு வர சொல்லி வீட்டுக்கு ஆள் அனுப்பி இருக்கேன். இப்ப கூட்டிட்டு வந்துருவாங்க. சார், இன்ஸ்பெக்டர் எப்ப வருவாரு? இன்ஸ்பெக்டர் இப்ப வந்துருவாரு. வர்ற வரைக்கும் இப்படி உட்காருங்க. ஏற்கனவே இப்படி உட்காந்து உட்காந்து அழுத்து போச்சு சார். சார், என்ன கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க சார். ஏன் இப்பவே போங்களே சார். சரி சார், நான் அப்படி உட்காந்துக்கிறேன். என்னப்பா வீடு பூந்து அடிச்சேன்னு அவர் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு? இவனா, இவன் ஒரு ஃப்ராடுங்க. இவனை நம்பாதீங்க, இவன் சொல்றதெல்லாம் பொய். பொய்யோ உண்மையோ, இன்ஸ்பெக்டர் இப்ப வந்துருவாரு, அவர்கிட்ட சொல்லுங்க. அது வரைக்கும் அப்படி உட்காருங்க. வாடா உட்காரு, உட்கார்ற மச்சான், உட்கார் உட்கார். காபி பீ ஏதாவது சாப்பிட்றியா? ஆட இன்ஸ்பெக்டர் வந்தா வாங்கி தர மாட்டாரு, இப்பவே சாப்பிட்டுக்கோ. அடே அரமண்டையா, வீரா வசனமா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன அடிக்கிறேன்? நீ சுமதிய கடத்தின கேஸே இன்னும் நடந்துட்டு இருக்கு. நீ ஜாமீன்ல இருக்கிறத மறந்துட்ட. இப்ப புதுசா இன்னொரு கேஸ், நிரந்தரமா உன்னை உள்ள தள்ளிடுறேன்டா. என்னடா மண்டை மண்டையாடுற? உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் கம்பி என்றா, நீ ஒரு பக்கம் கம்பி என்ன? எனக்கு ஜாலி. டே மூளை கெட்ட மச்சா, முடி மட்டும் இருந்தா பத்தாது, கொஞ்சம் மூளையும் வேணும். நான் உள்ள போறத பத்தி கவலையே பண்ணல. ஏன்னா நீ என் கூட இருக்க போறிய? எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை எதுக்குள்ள வைக்கிறாங்க? இந்த கேஸ விடுறான் மடையா. என் பொண்டாட்டி கேஸ்ல அவளுக்கு யாரு போதை மருந்து கொடுத்தான்னு இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அவ மட்டும் உண்மையை சொன்னான்னு வச்சுக்க, அவ்வளவுதான், போலீஸ்காரங்க உன்னை துவைச்சு தொங்க போட்டுருவாங்க. என்ன அதிர்ச்சியா இருக்கா? கவலைப்படாத, அவ இன்னும் உண்மையை வெளில சொல்ல. ஆனா இப்படிலாம் நீ என்ன டார்ச்சர் பண்றான்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உடனே உண்மையை கக்கிடுவா. அதுக்கப்புறம் உன்ன மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே குண்டோட உள்ள தள்ளுவாங்க. என்னையா திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேன்? இதையெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையா மச்சான்? இரு வரேன் சார். இந்த ஜென்டில்மேன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். யோ, இன்ஸ்பெக்டர் வந்துருவாரியா இப்போ? சார், அவர் எப்ப வேணாலும் வரட்டு சார். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க சார். ஏன், என்னாச்சு இப்போ? விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது சார். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு சார், அதை திருத்திட்டு உங்கள்கிட்டயே கொடுத்துறேன் சார். கொடுங்க சார். என்னையா இப்படி வந்து உயிர் எடுக்கிற? இந்த தேங்க்ஸ் சார். மச்சான், கம்ப்ளைண்ட திருப்பி வாங்கிட்டேன் மச்சான். ஏன் இப்படி முழிக்கிற? யோ, அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு போயிட்டாரு, நீ போலாம். ஹலோ. அப்படியா, நான் வரேன். உங்க குழந்தை தொடர்ந்து இங்க படிக்கிறதுக்கு எங்களால் அனுமதிக்க முடியாத சூழ்நிலை, அதனால டிசி வாங்கிட்டு போறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். என்ன சார் இது? என் குழந்தை அப்படி என்ன சார் தப்பு பண்ணா? நோ, சுவாதி படிப்புல ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் நம்பர் ஒன் தான். அப்புறம் ஏன் சார் இந்த முடிவுக்கு வந்தீங்க? குழந்தையோட அம்மாவை பத்தின நியூஸ் பேப்பர்லயும் டிவிலயும் வருது. சுவாதி இங்க தொடர்ந்து படிச்சா மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எங்கள் குழந்தைங்களை வேறு ஸ்கூலில் சேர்த்துருவோன்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் கரஸ்பாண்டன்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இது என்ன சார் அநியாயமாக இருக்குது? இவங்க அம்மா தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு இன்னும் விசாரணையில் தானே இருக்குது. அதுக்குள்ளே அவங்க தான் குற்றவாளியும், நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும் சார்? இது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் சார், அவங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தானே ஆகணும். ஏன் சார், குழந்தையோட படிப்பை இப்படி பாதியிலே நிப்பாட்டிட்டா அவளோட எதிர்காலம் பாதிக்கப்படாதா? உங்கள் ஒரு குழந்தையோட படிப்புக்காக எல்லா குழந்தையோட படிப்பும் கெட்டு போட்டுன்னு விட்டுற முடியுமா சார்? அது எப்படி சார்? என் குழந்தைனால மற்ற குழந்தைங்களோட படிப்புலாம் பாதிக்கப்படும். அவன் என்ன சார் தப்பு பண்ணா? குழந்தை ஒரு தப்பும் பண்ணல சார். ஆனால் குழந்தையோட அம்மா
அவங்க தப்பு பண்ணதா பரவலா பேசப்படுதே சார். அது மட்டும் இல்ல, இவ இங்க தொடர்ந்து படிச்சா மத்த பேரண்ட்ஸோ அவங்க குழந்தைகளும் பேசுறதை கேட்டா இந்த குழந்தையோட மனநிலை பாதிக்கப்படும் இல்லையா? அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். தப்பு சார், தப்பான முடிவு, ரொம்ப தப்பான முடிவு. தயவு செய்து உங்க முடிவை மாத்திட்டு குழந்தைய தொடர்ந்து படிக்க விடுங்க. இல்ல சார், அவளை நீங்க வேற மாநிலத்துக்கு கொண்டு போய் படிக்க வைக்கிறது தான் அவளுக்கு நல்லது. இந்தாங்க டிசி. என்ன சார் நியாயம் இது? இந்த நாட்டில் பிறந்த என் குழந்தைக்கு இங்க படிக்க இடம் இல்லையா? யார் சார் உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தது? நான் ஒண்ணு என் பொண்ண சும்மா படிக்க வைக்கல, படத்தை கொட்டி தான் படிக்க வைக்கிறேன். ஏதோ இலவசமா படிப்பு கத்து கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டிசி கொடுக்கிறாராம், டிசி. என்ன சார் டிசி கிழிச்சிட்டீங்க? குழந்தையோட படிப்பு என்ன ஆகுது? போங்க சார், ஒரு தப்பும் பண்ணாத என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இப்ப அத காரணம் காட்டி என் பொண்ணோட படிப்பை கெடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு சார் அந்த பேப்பர்? என் பொண்ணோட எதிர்காலமே இல்லன்றப்ப இந்த டிசி வச்சு நான் என்ன பண்றது? நாக்க வழிக்கிறதா? வாமா நீ. வாண்ணா. என்னண்ணா ஏன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்க? காஞ்சனாவுக்கு ஏதாவது சொல்லுண்ணா, சொன்னா தானே எனக்கும் புரியும். சுவாத்திய ஸ்கூல்ல இந்த டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் இப்ப ஏதாவது தப்பு பண்ணலா? பாவமா, அவ எந்த தப்பும் பண்ணல. அவ அங்க படிக்கிறது மத்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் பிடிக்கலையா, காஞ்சனாவை காரணம் காட்டி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இவளோட படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் பல ஸ்கூல் ஏறி இறங்கிட்டேன். ஆனால் யாரோட மனசும் இறங்க மாட்டேன். இவளோட எதிர்காலத்தை நினச்சாதான் எனக்கு ஒன்றும் புரியல. காஞ்சனா கீத்தனால மதிப்பும் மரியாதையும் இருந்தது. ஆனால் தன்னோட திமுறல தானே எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டா. குடும்பம், குழந்தை இதெல்லாம் நினச்சி பார்த்துருந்தா இப்படிலாம் பண்ணிருப்பாளா? என்ன கவிதா, நீயும் மற்றவங்கள மாதிரி அவன் மேலே பழி போடுற? உனக்கும் அவளுக்கும் 1000 சண்டை சச்சரவு இருக்கலாம், அதுக்காக இந்த நிலைமையில கூடவா இப்படி பேசுவ? ஐயோ, என்னன்னா நீ கூட என்ன புரிஞ்சுக்கல பாத்தியா? எனக்கும் காஞ்சனாக்கும் எப்ப சண்டை இருந்தது? ஏதோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது, அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம். அதுக்காக இதுதான் சமயம்னு பழி வாங்குற அளவுக்கு மோசமான ஆள் நான் கிடையாது. காஞ்சனா சொல்ற மாதிரி நான் ராட்சசியா இருந்தா இப்போ அவ இருக்கிற நிலைமைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா எனக்கு மனசுக்குள்ள எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? அண்ணா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த அளவுக்கு நமக்கு கஷ்டம் வருதுன்னா இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. அவளே இல்லாம எனக்கு வேற என்ன நல்லது நடக்க போகுது? நீ ஏன் அப்படி நினைக்கிற? காஞ்சனா சொல்ற மாதிரி எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சிட்டு போயேன். அப்படி எப்படிமா நினைச்ச என்னால் நிம்மதியா இருக்க முடியும்? அவ ஜெயில படுற நரக வேதனையை பார்த்து என்னால எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? நீ கவலைப்பட்டு என்னாக போது பாருனா, காஞ்சனாவுக்காக வருத்தப்பட்டு நீ உன் உடம்ப கெடுத்துக்காத. அப்புறம் நம்ம சுவாத்திய கவனிக்கிறது யாரு? அவள நினைச்சாதாமா ரொம்ப பயமா இருக்கு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அவளோட படிப்பு கேடாம இருக்க என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ணா நீ கொஞ்சம் பொறுமையாரு, வருத்தப்படாத. அப்பா, ஏன் பண்ண இந்த ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டாங்க? அது அது வந்து அந்த ஸ்கூல் வேணாமா? அப்ப உன்னை வேற ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். இது அம்மா கிட்ட சொல்ல வேண்டாமா? போப்பா, நீ என்ன அம்மா கிட்டயே கூட்டிட்டு போக மாட்டேன்ற? அம்மா எப்பப்பா வருவாங்க? அம்மா உடம்பு சரியில்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க. சரியா போங்கப்பா, போய் சொல்றீங்க. அம்மா ஜெயில இருக்காங்க, ஸ்கூல்ல என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்க தெரியுமாப்பா? அம்மா ஜெயிலியப்பா இருக்காங்க, அம்மா ரொம்ப நல்லவங்கப்பா. அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா, வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கப்பா. நான் கூட்டு வரேன். அம்மா.
யார் வேணுங்க? என் வைஃபை பார்க்கணும், பர்மிஷன் கொடுக்குறீங்களா? யாரு? காஞ்சனானு போதை மருந்து கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்களே. ஓஹோ, அவளா? அவளை ஜிஹெச்ல சேர்த்துருக்கோம், ஏதோ வயிற்று வலின்னு சொன்னா. அப்படியா? என்னாச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தா? என்னமோ தெரியல, வயிற்று வலின்னு கத்திருக்கா, அதனால ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. இத்தனை நாள் போதை மருந்து சாப்பிட்டால அதான் குடல் எல்லாம் அரிச்சிருக்கும். எப்படியா இந்த போதை கேஸோட குடும்பம் நடத்தின? தீனி போட்டு கட்டுப்படி ஆகாத. சரி சரி, ஜிஹெச்ல இருக்கா, போய் பாரு. இவன் வேற இங்க வந்து தேட வந்துட்டான். யார் நீங்க? அந்த பேஷண்டோட வீட்டுக்காரங்க. நான் போறதுக்கு கூட அனுமதி இல்லையா? சரி போங்க. கஞ்சனா, கஞ்சனா, என்னமா என்னமா ஆச்சு? ஸ்டேஷன்ல கூட அழாதமா? வயிற்று வலின்னு சொன்னாங்க. நல்லம்மா, ஏமா என்னம்மா ஆச்சு? சடனாக ஹாஸ்பிட்டல் ஏமா அட்மிட் பண்ணாங்க? ஏதோ கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு. அழாதமா? வலிக்குதா? என்னமாச்சு என்கிட்ட சொல்லு. எனக்கு அபோஷன் ஆயிடுச்சுங்க, டென்ஷன்ல கலைஞ்சிருச்சுங்க. நான் எவ்வளவு ஆசை ஆசையா இருந்த ஆம்பளை புள்ள பொறுக்கணும், எல்லாம் போச்சுங்க. அழாதம்மா.